இப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டினின்படி 4 மாதங்களில் தேர்தல் நடத்த வேண்டும் நகர்ப்புற ஊராட்சிகள்லாம் சொல்லி தமிழக அரசுக்கு வழிகாட்டுதல் கொடுத்துருக்கிறது. எனவே தேர்தல் வர இருக்கிறது. தேர்தல் வர இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்முடைய மதுரை மாநகரில் இருக்க பிரதான சாலைகள், பிரதான தெருக்கள் மற்றும் முக்கிய சந்துகள்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் மேடு பள்ளம் குழியுமாக இருக்குது. மழை காலம் வர வருவதற்கான நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் இன்றைக்கி அமைச்சர்கள் கொண்ட குழு உயர்மட்ட அலுவலக கூட்டம் நடந்திருக்கிறது. ஏன்னா வடகிழக்கு மழை பருவமழை வருகின்ற பொழுது மேலும் மோசமடைந்துவிடும் என்ற காரணத்தாலும் ஏற்கனவே கடந்த ஆட்சியில் ஒப்பந்தம் விடப்பட்டு முக்கிய சாலைகள் முக்கிய தெருக்களுக்கு டெண்டர் விடப்பட்டது. டெண்டர் விடப்பட்ட அத்தனை இதுவும் வந்து உடனடியாக இந்த ஆட்சி வந்த உடனே ரத்து பண்ணிவிட்டாங்க. இப்போ ரத்து பண்ணதுனால புதிய ஒப்பந்தங்கள் கோர வேண்டும். ஒப்பந்தம் கோரி உடனடியாக அந்த ஒப்பந்தாரன் மூலமாக மேற்கொண்ட பணிகள்லாம் முடிக்க வேண்டும் என்று மாநகராட்சி ஆணையாளரிடம் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் மதுரை மாநகரில் பல்வேறு வார்டுகளில் பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடை வந்து குடிநீரில் கலைஞ்சு வருது. அதை வந்து தடுக்கின்ற வகையிலும் பாதாள சாக்கடையை அப்புறப்படுத்துகின்ற வகையில் ஏற்கனவே ஒவ்வொரு வார்டுகளையும் அமைக்கப்பட்டிருக்கிற பம்பிங் ஸ்டேஷன்ஸ் லிஃப்ட் வெல் அந்த பம்பிங் ஸ்டேஷனில் இருக்கிற மோட்டார் பம்புகளுடைய சக்தி வந்து குறைவாக இருக்குது. விசைசக்தி அது என்ன, அந்த விசைசக்தி கம்மியாக இருக்கிறதுனா ஏற்கனவே குடியிருக்கிற மக்களுக்கு தகுந்த மாதிரி அந்த கழிவு நீரை அப்புறப்படுத்துகின்ற அளவுக்கு போட்டிருக்காங்க. இப்போ மக்களில் மதுரையில் குடித்தனம் அதிகமாகி விட்டது. அடுக்குமாடி வீடுகள் வந்து விட்டது. இந்த அடுக்குமாடி வீடுகள்லாம் வந்ததுனால இந்த கழிவினுடைய பயன்பாடு வந்து அதிகமாக இருக்குது. எனவே அது வந்து அந்த பம்பு வந்து பம்பிங் செய்ய முடியாமல் அது ரோட்டில் சாக்கடை வந்து கலந்து வந்துரு சாக்கடை மே அந்த இதிலிருந்து அந்த கலெக்ஷன் சென்டர்லேருந்து மேலே வந்துடுது. ரெண்டாவது என்னென்னா தண்ணி வர்ற அன்றைக்கி பார்த்திங்கன்னா இது எடுத்த பிறகு தண்ணி 2 நாள் 3 நாளைக்கு ஒரு இடத்துல தண்ணி வர்ற வார்டுகளில் பார்த்திங்கன்னா அந்த காலியாக இருக்கிற பம்புகளில் குடிநீர் பைப்புகளில் போய் இது வந்து சேர்ந்துருது. எனவே இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த இதுக்கெல்லாம் பவரான நல்ல சக்தி வாய்ந்த மோட்டார்கள் பொருத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். மதுரை இன்றைக்கி பணியாளர் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. அங்கங்கே சாக்கடைகள் அடைப்பு வேறு இருக்குது. மண் அரித்து போய் சேர்ந்து எங்கே பார்த்தாலும் இந்த சாக்கடைக்கு அடைப்பு இருக்குது. அந்த பாசிங் செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்கோம். அதையும் செய்கிறேன்னு மாநகராட்சி ஆணையாளர் சொல்லியிருக்கிறாரு. இந்த இதுக்கெல்லாம் மொத்த தீர்வுக்காக தான் எங்களுடைய அரசு காலத்தில் என்னுடைய முயற்சியின் காரணமாக 1296 கோடி ரூபாயில் முல்லை பெரியார் அணையிலிருந்து இரும்பு பைப்பு மூலமாக எடுத்து குடிநீர் கொண்டு வந்து மதுரையில் இருக்கிற இன்றைக்கு இருக்கிற 17 லட்சம் மக்களுக்கும் கொடுக்கின்ற வகையிலும் மேலும் 110,000 இணைப்புகள் கூடுதலாக கொடுக்கின்ற வகையிலும் போதுமான அளவுக்கு தண்ணீர் பற்றாக்குறையே இல்லாத அளவுக்கு இன்னும் 40-50 ஆண்டுகளுக்கு இல்லாத அளவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்க அந்த திட்டமானது இப்போ பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பணிகளை வந்து விரைவாக முடித்து 2023 அந்த கால அளவான அதுக்குள் முடிக்க வேண்டும் என்று மாநகராட்சி ஆணையாளருக்கு கொடுத்துருக்குறோம். அடுத்து என்னென்னா இன்னொரு கோரிக்கை, முக்கியமான கோரிக்கை, 2011 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அன்றைக்கு மதுரை மாநகர் அன்றைக்கு எங்களுடைய சக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் தான் எங்களுடைய மாவட்ட பொருளாளராக இருக்கிற அண்ணாதுரை அவர்கள். இவர் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்லாம் சேர்ந்து அம்மாவிடத்தில் ஒரு 500 கோடி ரூபாய் முதல்கட்டமாக மதுரை மாநகராட்சிக்கு கொடுக்க வேண்டும், அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு, கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதற்கு, சாலைகள் போடுவதற்கு இது செய்து கொடுக்க வேண்டும் அம்மா. ரெண்டாவது ரவுடி தொலைகள் அதிகமாக இருக்கிறாங்க, அதையும் அடக்க வேண்டுமாம்னு சொன்னேன். கேட்டு வாங்கி வச்சுக்கிட்டாங்க. எல்லோரும் போய் மனு கொடுத்தோம், வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அமைச்சர் முறையில் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்தாங்க, போய் கொடுத்தோம், வாங்கிட்டாங்க. சரி அம்மா ஒன்று சரி நான் பார்க்குறேன்னு சொன்னாங்க. சட்டமன்றத்தில் வர்றதுக்கு முன்னாலேயே உடனடியாக 250 கோடி ரூபாய் உடனடியாக கொடுத்து
250 கோடி ரூபாய் மதுரை மாநகராட்சி கொடுத்தாங்க. அதே மாதிரி ரவுடிகளையும் பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அது பிறகுதான் மதுரையில் ரவுடி தொல்லையே குறைஞ்சது. அதே மாதிரி இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் இன்றைக்கு பதவியேற்றிருக்கிறார். இன்றைக்கு அவர் இப்போ ரவுடிகள்லாம் பிடித்திருக்கிறார். அதே மாதிரி மதுரையில் ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தங்கள்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. எனவே புதிய ஒப்பந்தங்கள் போடுவதற்கும் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் 1000 கோடி ரூபாய் இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டும், அது மாநகராட்சி ஆணையாளர் கேட்க வேண்டும் என்று சொல்லியும் கொடுத்துருக்குறோம். இதுதான் இப்போ கொடுத்துட்டு வந்திருக்கோம். இதை தவிர வேற எதுவும் கேள்வி கேட்க வேண்டாம். அதான் நாங்கள் அதுக்கெல்லாம் போக விரும்பலை. ரத்து செய் அது எப்படி விட்டுருந்தாலும் அதை பணிகள் நம்முடைய சாலை பணிகள், ரோடு வசதிகள், முக்கிய சாலைகள், தெருக்கல்ல இருக்கிற சாலைகள் தெருக்கல் போட வேண்டும். எனவே நமக்கு பயன்பாடு கிடைக்க வேண்டும். மதுரை மக்கள் நீண்ட நாட்களாக அவதிப்படுறாங்க. வடகிழக்கு பருவமழை நெருங்கி கொண்டு இருக்கிறது. எனவே தேர்தல் வேற 4 மாதத்தில் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி வரும்பொழுது மதுரை மக்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவும், மிகப்பெரிய இன்றைக்கி கொரோனா தொற்று 3வது அலை வருகின்ற சூழ்நிலையில் மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கிறோம். தொற்று அதிகமாகிடும், குழந்தைகள் இருக்கிறாங்க, எனவே சளி பிடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய தண்ணிகள்லாம் சாக்கடை கலந்து வர்றதுனாலையும் வயதானவங்க ரோட்டில் போகும்போது தெருவில் போகும்போது கீழே விழுந்துருவாங்க. இதெல்லாம் தவிர்க்கின்ற வகையில் தான் இப்போ கொடுத்துட்டு வந்துடுவோம். சாலைன்னு நாங்கள் சொல்லுங்க, சாலைகள் சொல்கிற கேளுங்க சாலைகள்லாம் முடிக்கப்பட்டு புதிய சாலைகளுக்கு தான் டெண்டர் விடப்பட்ட சாலைகள் தான் இன்றைக்கி இது பண்ணியிருக்காங்க. குழாய் பதிக்கிறாங்க. இப்போ 1296 கோடி ரூபாய் கொண்டு வர அந்த திட்டத்தை வந்து குழாய் பதிக்கின்ற பணிகள்லாம் நடக்கிறது. பல இடங்களில் புதிய சாலைகள் அந்த பார்த்திங்கன்னா சாக்கடை பராமரிப்பு இது போன்ற பணிகள்லாம் நடக்கிறதுனால தான் சாக்கடைகள் தோண்டப்படுகிறது. எந்த சாலையும் குறிய அந்த உரிய காலத்தில் சரியாக இல்லைன்னா அந்த ஒப்பந்ததாரர் இப்போ வந்து அவர் பிளாக் லிஸ்ட்டில் ஆயிடுவார். பழைய மாதிரி யாரும் சொல்ல முடியாது. அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு சாலையை போட்டுட்டு போக முடியாது. அவருக்கு இத்தனை ஆண்டு காலம் பராமரிக்கின்றலாம் இப்போ சட்டத்தில் வரம்பெற கொண்டாந்துருக்காங்க. ஆக நீங்கள் ஏதாவது கேட்கணுன்னா கேட்கக்கூடாது. எங்களை பொறுத்தளவுக்கு மதுரைக்கு நல்லது செய்யணும். நாங்கள் ஒரு எதிர்கட்சியாக இருக்கோம். மாநகராட்சிக்கு நிறைய எங்கள் காலத்தில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். 5000 கோடிக்கான பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த பணிகள்லாம் விரைவுபடுத்தணும். உரிய காலத்தில் அந்த உரிய தேதியில் ஒப்பந்தக்காரர்களை முடிக்க வைக்கணும் அப்படின்றது தான் நாங்கள் இப்போ கோரிக்கை வச்சுருக்கோம். எங்கள் காலத்தில் நாங்கள் செஞ்சோம். இன்றைக்கு இருக்க 2 அமைச்சர் இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, அவங்கெல்லாம் கேட்கணும். நாங்கள் கேட்டிருக்கோம், நாங்களும் கேட்போம். அதே மாதிரி இவங்களும் கேட்கணும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். நீங்களும் இதை மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க, அரசுக்கும் தெளிவுபடுத்துங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.